ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஃபிஷ் அண்ட் பெட்ஸ் ஹாபி. இன்றைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, பேர்ட்ஸுக்கு வைக்கிற இந்த குச்சி உள்ளே வைக்கிறோம்ல இந்த ஸ்டிக்கு, ஸோ இந்த பேர்ச்சை வந்து நம்ம நேச்சுரலாக வச்சோம்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், இல்லை நேச்சுரலாக வைக்கிறது தான் பெஸ்ட்டாக, இல்லை நேச்சுரலாக வைக்கிறோம்னா எந்த மரத்தோட பேர்ச்சை வந்து நம்ம வைக்கலாம் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ள போகிற மாதிரி நீங்கள் நம்மளோட அமேசிங் வைரல் ஃபேக்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த சேனலுக்கு செக்கமான ஃபேக்ட்ஸ் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். மறக்காம அந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ எடுத்துக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, ரீசெண்டாக நிறைய பேர் கமெண்ட்ஸில் என்ன கேட்குறீங்கன்னா, இந்த மாதிரி நான் மாமரத்தோட குச்சியை வந்து நான் வைக்கலாமா பேர்ட்ஸுக்கு, இல்லை வந்து நான் வேப்ப மரத்தோட குச்சியை வைக்கலாமா, இல்லை முருங்கை மரத்தோட குச்சியை வைக்கலாமா, இந்த மாதிரி வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இந்த ஒரு கன்ஃபியூஷனை போக்குறதுக்கு தான் வந்து இந்த வீடியோ அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த நேச்சுரல் பேர்ட்ஸில் இருக்க அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்குது, ஸோ இது வந்து எந்த மரத்தோட பேர்ட்ஸ் வந்து உள்ளே வைக்கலாம், ஸோ இதை பற்றின தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் முடிய இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டோம்னா, இந்த பேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா ஒன்றும் கிடையாது, நம்ம இந்த கேஜுக்கு நடுவில் ஒரு குச்சி இருக்கும், இந்த பேர்ட்ஸ் நிற்கிறதுக்காண்டி வைக்கிற ஒரு குச்சி. ஸோ இந்த குச்சியை தான் வந்து நம்ம பேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த குச்சி அப்படிங்கிறது வந்து நம்ம டீஃபால்ட்டாக, லைக் வந்து நம்ம பேர்ட்ஸோட கேஜ் வாங்குறப்பயே வந்து மேக்ஸிமம் வந்து இந்த குச்சி இருக்கும். நீங்கள் வந்து நார்மல் ஸ்டீல் கேஜ் வாங்குறீங்கன்னா அது ஒரு உட்டன் குச்சியாக இருக்கும். இதுவே வந்து நீங்கள் ஒரு இந்த சைனா கேஜ் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த கேஜ் வாங்குறீங்கன்னா அதில் பிளாஸ்டிக்கில் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து இது ரெண்டு தான் வந்து நீங்கள் எல்லார் வீட்லேயுமே இருக்கிற எல்லா இதுலேயுமே இதாக இருக்கும். ஸோ இதை தாண்டி வந்து நம்மளாம் வீட்டில் கேஜ் செய்கிறோம் அப்படிங்கிறப்ப வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து இந்த ஒரு செலவை வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கப்போ வந்து இந்த நேச்சுரல் பேர்ட்ஸ் அப்படிங்கிற வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து இந்த காலனி ப்ரீடிங்கு, அப்புறம் வந்து இந்த நிறைய கேஜஸ் வச்சுருக்கவங்க, ஆவியரி செட்டப்பு, ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களாம் வந்து ஒரு நேச்சுரல் செட்டப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நிறையா வந்து இந்த மாதிரி ஒரு நேச்சுரலான ஸ்டிக்கு வந்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து நிறைய மரங்கள் இருக்குது. ஸோ அந்த மரத்தோட குச்சி எடுத்து உடச்சி சேஃபாக பண்ணி உள்ளே வந்து வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து நம்ம இந்த மாதிரி வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து நீங்கள் டீஃபால்ட்டாக கேஜ் நீங்கள் வந்து ஒரு கேஜ் வாங்குறீங்கன்னா அதில் குச்சியோடு வந்துடும். ஸோ அப்போ வந்து அந்த குச்சியை நீங்கள் எடுக்கணும், இல்லை வந்து அதை எடுத்துகிட்டு நான் நேச்சுரல் வைக்கிறோமா அப்படிங்கிறீங்கன்னா அது வந்து தேவையில்லாத விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஸோ இருக்கிற குச்சியே வந்து நல்லா தான் இருக்கும், நல்ல கிரிப்பாகவும் இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அந்த குச்சி, அந்த உட்டன் குச்சி. ஸோ அதை நீங்கள் வந்து வச்சுக்கலாம். சப்போஸ் இல்லை ப்ரோ, நான் வந்து வேறு குச்சி மாற்றி ஆகணும், இல்லைனா வந்து நான் வீட்டிலேயே கேஜ் செஞ்சுட்டேன், எனக்கு வந்து குச்சி கிடைக்கல, வெளியே வாங்கவும் முடியலைனால நான் வந்து காஸ்ட்டு கட்டிங்காண்டி நான் வந்து இந்த மாதிரி நேச்சுரல் பேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப வந்து நேச்சுரல் பேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ பேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஒரு நேச்சுரலான ஒரு என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணுறீங்களோ, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பேர்ட்ஸ் வந்து ரொம்பவே அட்ராக்ட் ஆகி ப்ரெஷர் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ என்விரான்மெண்ட் இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ வந்து இந்த நேச்சுரல் பேர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம மரத்தில் இருக்க குச்சிகள் தான். ஸோ இந்த ஒரு குச்சிகளுக்குள்ளே வந்துட்டோம்னா இப்போ உங்களுக்கு வர டவுட் என்னன்னா, எந்த மரத்தோட குச்சி ப்ரோ நான் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இதில் நம்ம பார்த்துட்டோம்னா மெஜாரிட்டி, லைக் வந்து ரொம்ப வந்து நம்ம அதிகமாக பார்க்குற மரம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா வேப்ப மரம் தான். ஸோ இந்த வேப்ப மரத்தோட குச்சிக்கும் வந்து நிறைய பலன்களும் இருக்குது. ஸோ அதுவுமே உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வேப்ப மரத்தோட குச்சி எல்லாத்துமே வந்து நிறைய கோடுகள் இருக்கும், சொர சொரப்பாக இருக்கும். இந்த வேப்ப மர குச்சி அப்படிங்கிறது ரொம்ப சாஃப்டாக இருக்காது, லைக் வந்து வலுவலப்பாக இருக்காது, சொர சொரன்னு இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த வேப்ப மரத்தோட குச்சி அப்படிங்கிறது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து பேர்ச்சாக நீங்கள் வைக்கிறீங்க, உள்ள கேஜுக்குள்ளே வந்து குச்சி வைக்கிறீங்கன்னா உங்கள் வீட்டிலையோ இல்லை அக்கம் பக்கத்தில் வேப்ப மரம் இருந்தால் அதுலேருந்து ஒரு நல்ல சொர சொரப்பாக இருக்கிற மாதிரி ஒரு குச்சி எடுத்து நீங்கள் வைக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வர டவுட்னா வேறு மரம்லாம் வைக்கக்கூடாது, எங்கள் ஏரியாவில் வேப்ப மரமே இல்லை ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா தாராளமாக வைக்கலாம். இந்த மாதிரி மாமரம் குச்சி வைக்கலாமா இந்த மாதிரிலாம் கேட்குறீங்க, எந்த குச்சினாலும் சரி ஒரு சேஃபான ஒரு மரமாக பார்த்துக்கோங்க. நம்ம ரெகுலராக பார்க்குற மாதிரி, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி மரங்களை வந்து பார்த்துட்டு அந்த குச்சி வந்து நல்லா சொர சொரப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த வலுவலுன்னு குச்சிகள் நிறையா இருக்கும், நீங்கள் வந்து வேப்ப மரத்தில் எடுத்தாலுமே வந்து அந்த மாதிரி குச்சிகள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வைக்கவே கூடாது, அதை நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ரீடிங்கே நடக்காது. ஸோ இதுதான் வந்து உண்மை. ஸோ குச்சி அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நல்லா சொர சொரன்னு இருக்கணும். அப்படி சொர சொரன்னு இல்லைன்னா நீங்களே வந்து பிளேடோ கத்தியோ வச்சு நல்லா கோடு கீடு போட்டு விட்டிங்கன்னா தான் வந்து அந்த குச்சியில் வந்து கிரிப் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு குச்சியை செலக்ட் பண்ணி அந்த குச்சியை வந்து நல்லா வெயிலில் காய வைங்க, காய வச்சு ட்ரை ஆனதுக்கு அப்புறம் கொண்டு போய் தான் நீங்கள் கேஜுக்குள்ளே வைக்கணும். தவிர வந்து குச்சியை உடச்சவொடனே அந்த பச்சையாக இருக்கிறப்ப அந்த பச்சை வாட ஒன்று அடிக்கும். ஸோ அதோடய வந்து நீ உள்ளே கொண்டு போய் வைக்கக்கூடாது, அதனால் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. இன்ஃபெக்ஷனாக எதுவும் கிடையாது, பூச்சிகள் வந்து ஃபார்ம் ஆகும், எறும்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்து நிறையா இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் குச்சியை உடைக்கிறப்பே வந்து பார்த்து
வந்து தேர்ந்தெடுத்து அந்த குச்சியை வந்து நல்லா சொர சொரப்பாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்து உடச்சிக்கோங்க. குச்சியோட திக்னஸுமே வந்து கரெக்டாக அந்த கேஜோட ஓட்டக்குள்ளே போகுதா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. போய் கிச்சு நிற்கிதா அதுக்கேற்ற மாதிரி ஓட்டு, அதுக்கேற்ற மாதிரி இருக்க குச்சியை வந்து செலக்ட் பண்ணி ஓடுங்க. ஸோ அது இல்லாமல் வந்து ரொம்ப பொடியான குச்சியாக தான் வந்து எடுக்காதீங்க. ஒரு ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி குச்சி இருந்தால் தான் வந்து பேர்ட்ஸ் உட்காறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதுலேயுமே ஒரு முக்கியமான ஃபேக்டர்னா நீங்கள் என்ன பேர்ட்ஸ் வச்சுருக்கீங்கன்னு பொறுத்து தான் குச்சியை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபின்ச்சர்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு வந்து பொடி குச்சியே போதும். இதுவே பஜ்ஜிஸோ அதுக்கு மேலே சன் கொண்டு அது மாதிரி பெரிய பெரிய பேர்ட்ஸ் வச்சுங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த ஸ்டிக்கோட சைஸும் கூட இருக்கணும், வெயிட்டாகவும் இருக்கணும் ஸ்டிக்கு. ஸோ அதே வந்து முக்கியமாக வந்து கருத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா பேர்ட்ஸ் நிற்கிறப்ப வந்து ரொம்ப ஒரு மெல்லிசான குச்சி வந்து உடஞ்சி போயிடும். அதனால் வந்து ஃபுல் லெக்கை வந்து புஷ் பண்ணி நிற்கவும் முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம குச்சியோட செலெக்ஷன், அதே மாதிரி குச்சியை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது இதை பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்துட்டு நம்ம பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம முடியாது லைக் பண்ணிட்டு அட்வான்டேஜ் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா எக்கச்சக்கமான அட்வான்டேஜஸ் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி குச்சியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிரிப் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இந்த கிரிப்பு எதுக்கு ப்ரோ, நீங்கள் கிரிப்பு கிரிப்புன்னு சொல்கிறீங்க, அது நிற்க தானே போதும் அந்த குச்சியில், அதுக்கு எதுக்கு கிரிப் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரீடிங் அப்படின்னு ஒன்று வந்து நடக்கும். ஸோ அப்படி நடக்கிறப்ப என்ன ஆகும்னா மேல் லைக் வந்து ஃபீமேல் மேலே மேல் ஏறி உட்காரும். ஸோ அப்படி உட்காறப்ப குச்சி ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் வந்து ஃபீமேல் வந்து கிரிப்பாக அதை பிடிச்சி உட்கார முடியும். தவிர குச்சி வலை வலன்னு இருந்துச்சுன்னா வலிக்கிறோம். ஸோ வலிக்குனா ஒரே ரொட்டேஷன் தான் போட்டுரும். ஸோ அதனால் வந்து மேல் வந்து மேலே உட்காரவே முடியாது, ப்ரீடும் ஆகாது, முட்டையும் வைக்காது, குஞ்சும் பொறிக்காது. ஸோ இதுதான் வந்து இந்த குச்சியை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப 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 பாதுகாப்பாக வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த குச்சியை வந்து எப்போயுமே கிரிப்பாக இருக்கணும். அந்த பேர்டு வந்து பிடிச்சி உட்காந்துச்சுன்னா அதனால் ஸ்ட்ராங்காக உட்காரணும். அது மேலே மேல் ஏறி உட்காந்தாலுமே வந்து அந்த வலுக்கு வலுவழுப்பாக வந்து இருக்கக்கூடாது, நல்லா ஸ்ட்ராங்காக கிரிப்பாக இருந்தால் மட்டும்தான் வந்து ப்ரீடிங் வந்து கரெக்டாக நடக்கும் உங்களுக்கு. வேறு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த பேர்ட்ஸ் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து அதோட பீக்கை வந்து க்ளீன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் வந்து அந்த குச்சி அப்படிங்கிறது வந்து அந்த பேர்ச் அப்படிங்கிறது வந்து நல்லா ஹார்டாக வந்து ரஃப்பாக இருந்தால் மட்டும் தான் வந்து அதில் வச்சு தேய்க்கிறப்ப வந்து பீக் நல்லா ஷேப்பாக வந்து மெயின்டைன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது வாயில் ஒட்டியிருந்தாலும் அதை வந்து க்ளீன் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி செல்ஃப் க்ளீனிங்க்கும் வந்து இந்த குச்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பேர்ச் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் நேச்சுரல் பேர்ச் சூஸ் பண்ணுறது வந்து தப்பே கிடையாது, நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். பட் நான் சொன்ன மாதிரி வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி இருந்தால் தான் கொஞ்சம் ரஃப் சர்ஃபேஸாக இருந்தால் மட்டும் தான் வந்து உங்கள் பேர்ட்ஸுக்கு வந்து சப்போஸ் ஒரு பீக் வந்து ஓவர் க்ரோனாக வளர்றதுனாலுமே வந்து அதில் வச்சு தேய்க்கிறப்ப வந்து ஈஸியாக வந்து ஷேப்பாக மாறிடும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம நேச்சுரல் பேர்ச்னா என்ன, ஸோ அந்த பேர்ச்சில் இருக்க அட்வான்டேஜஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த பேர்ச் எப்படி சூஸ் பண்ணணும், அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், இது எல்லாமே வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம முடியும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு இப்போ வந்து நம்ம சேனல் ஃபிஷ் அண்ட் பெட்ஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், ஃபேஸ்புக்கில் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து ஃபஸ்ட் கமெண்ட் கொடுத்து மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.